Git Merge அப்படிங்கற கமாண்ட பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம், மெயின் பிரான்ச்ல நம்ம எந்த விதமான ஒர்க்கையும் பண்ண மாட்டோம். நம்ம இன்னொரு டெவலப் பிரான்ச்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச்ல எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரான்ச்ல இருந்து நம்ம மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணுவோம். டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பரா கோடிங் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா மட்டும் நம்மளோட மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணி அங்கிருந்து நம்மளோட கிட் லேபுக்கு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடி பேசியிருப்போம். இப்ப நான் கரண்டா மெயின் பிரான்ச்ல இருக்கேன், அந்த பிரான்ச்ல இருந்து டெவலப் பிரான்ச்சுக்கு மூவ் ஆகுறேன். இப்ப அந்த பிரான்ச்ல நான் ஏதோ ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை நான் கமிட் பண்ணிடுறேன், ஆட் பண்ணி கமிட் பண்ணிடுறேன், கமிட் ஒன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இப்ப நான் கமிட் பண்ண அந்த ஒர்க் வந்து என்னோட மெயின் பிரான்ச்சுக்கு தெரியாது. ஏன்னா நான் பண்ண எல்லா கமிட்டும் டெவலப் பிரான்ச்ல தான் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த கமிட் வந்து மெயின் பிரான்ச்சுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணிட்டு அங்க நான் கோடிங்கை ஒன்று சேர்க்கணும். ஆல்ரெடி இருக்கிற கோடோட இந்த கோடை ஒன்று சேர்க்கணும். அந்த ஒன்று சேர்க்கறதுக்கு தான் இங்க என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்ஜ் அப்படின்னு பேர். மெர்ஜ்னாலே ஒன்னா சேர்க்கறது தான். பழைய கோடியும் இப்ப நம்ம பண்ணியிருக்க புது கோடியும் ஒன்னா சேர்த்து மெர்ஜ் பண்ண போறோம். இது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நான் என்னோட டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம கிட்ட என்னென்ன பிரான்சஸ் இருக்குன்னு பாக்கலாம். Git branch அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்கிட்ட என்னென்ன பிரான்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பாக்கலாம். இப்ப என்கிட்ட மெயின் பிரான்ச் அப்படின்னு ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. நான் இப்போ ஒன்று அடிஷனலா இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன் டெவலப்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பிரான்ச் எப்படி கிரியேட் பண்ணுன்னு தெரியும், Git branch. முன்னுக்கு உங்களுக்கு என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கோங்க, நான் டெவலப் பிரான்ச் வச்சுக்கேன். நான் டெவலப் பிரான்ச்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் ஐடிஷன் செக் பண்றதுக்கு அகைன் Git branch அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா மெயின் பிரான்ச் இருக்கு, டெவலப் பிரான்ச் இருக்கு. இப்போ நான் கரண்டா எந்த பிரான்ச்ல இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் பிரான்ச்ல தான் இருக்கேன். இப்போ நான் வந்து மூவ் பண்ண போறேன், என்னோட டெவலப் பிரான்ச்சுக்கு மூவ் ஆக போறேன். அதுக்கு git checkout டெவலப் அப்படின்ற இந்த பிரான்ச் கொடுக்குறேன். நம்ம ஸ்விட்ச் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அகைன் நான் git பிரான்ச் கொடுக்குறேன். இது கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் கரண்டா டெவலப் பிரான்ச்ல தான் இருக்கேன். மெயின் பிரான்ச்ல இருந்த எல்லா ஃபைலோட தான் இங்க வந்திருப்போம். நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபைல் தான். அந்த ஃபைல் ஒன்ல என்ன எழுதிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஃபைல் ஒன்ல நம்ம லாஸ்டா ஏபிசி அப்படின்றதும் எக்ஸ்ஒய்இசட் அப்படின்றத பத்தி தான் எழுதியிருந்தோம். இதோட சேர்த்து இப்ப அடிஷ்னலா என்ன எழுத போறேன் அப்படின்னா, நான் அடிஷ்னலா ஒரு கண்டென்ட் எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கமிட்டட் ஃப்ரம் டெவலப் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இருக்கிறது எந்த பிரான்ச்ல இருந்து இதை பண்றேன் அப்படின்னா டெவலப் பிரான்ச்ல இருந்து இதை நான் கமிட் பண்ண, அதாவது சேவ் பண்றேன். இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் இந்த பிரான்ச்லயே வச்சு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பிரான்ச்ல நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தேன் அப்படின்னா மாடிஃபைட் ஃபைல் ஒன்று மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பிரான்ச்லயே வச்சு கிட் ஆட் ஃபைல் ஒன் அப்படின்றத ஆட் பண்ணிடுறேன். இப்ப நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன், பிரான்ச்சுக்கு அதாவது ஃபைல் வந்து ஆட் ஆயிடுச்சு, ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ அதை நான் கமிட் பண்ண போறேன். கிட் கமிட் -m கமிட்டட் ஃப்ரம் டெவலப் பிரான்ச்னு கொடுக்குறேன். டெவலப் பிரான்ச்ல வச்சு நான் அதை கமிட் பண்ணியிருக்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நான் அதை கமிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பிரான்ச்ல இருந்து நான் என்னால் புஷ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா என்கிட்ட கிட் லேப்ல டெவலப்னு ஒரு பிரான்ச் கிடையாது. ஒருவேளை கிட் லேப்லயும் அங்கே டெவலப் பிரான்ச் இருந்துச்சுன்னா இங்க இருந்து புஷ் பண்ணா டெவலப் பிரான்ச்சுக்கு புஷ் ஆகும். ஆனா கிட் லேப்ல நம்ம கிட்ட இருக்கிறது மெயின் பிரான்ச் அப்படின்ற ஒரு பிரான்ச் தான் இருக்கு. இங்க இருக்கிற மெயின் பிரான்ச்ல இருந்துட்டு தான் அந்த மெயின் பிரான்ச்சுக்கு நம்மளால புஷ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், என்னோட மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். கிட் பிரான்ச் கிட் செக்கோட் மெயின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப என்னோட பிரான்ச் வந்து மூவ் ஆயிடுச்சு. நான் இப்ப வந்து மெயின் பிரான்ச்ல இருக்கேன். இப்போ நான் வந்து கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. த மோஸ்ட் சிமிலர் கமாண்ட் இஸ் ஸ்டேட்டஸ், சாரி தப்பாக கொடுத்துட்டேன். கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எதுவுமே இல்லை, ஒர்க்கிங் ட்ரீ கிளீனாக இருக்கு. இப்போ என்னோட ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் கரண்டாக இருக்கிற பிரான்ச்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட் பிரான்ச் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் மெயின் பிரான்ச்ல தான் கரண்டாக லாகின் ஆயிருக்கேன். இப்ப என்னோட ஃபைல் ஓபன் பண்றேன். இந்த ஃபைல் ஒன்னை ஓபன் பண்றேன். இப்ப நம்ம லாஸ்டா டைப் பண்ணது இதுல இருக்கான்னு பாருங்க, இதுல இருக்காது. ஏன்னா அதை நான் பண்ண ஒர்க் எல்லாமே என்னோட டெவலப் பிரான்ச்ல இருந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரான்ச்ல லாஸ்டா என்ன இருந்துச்சோ அது மட்டும்தான் இருக்கும்.
ஸோ இப்போ நான் அங்கே பண்ணியிருந்த அந்த ஃபைலை இங்கே கொண்டு வரணும் இல்லையா, நாங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் இந்த ஃபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா. அப்போ அங்கே நான் பண்ணதையும் இப்போ இருக்கிறதையும் நான் ஒன்றா சேர்க்கணும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன, கிட் மெர்ஜ் அப்படின்ற இந்த கமாண்டை. ஸோ நான் கிட் மெர்ஜ்னு கொடுக்குறேன். கிட் மெர்ஜ் எந்த பிரான்ச்லேருந்து மெர்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் டெஸ்ட் பிரான்ச்லேருந்து மெர்ஜ் பண்ண போகிறேன், சாரி டெவலப் பிரான்ச்லேருந்து பண்ண போகிறேன். டெவலப் பிரான்ச் கிட் மெர்ஜ்னு கொடுத்து எந்த பிரான்ச்சை நீங்கள் மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரான்ச் டைமை கொடுக்கணும். நான் டெவலப் பிரான்ச்சு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அங்கே டைப் பண்ண ஒரு லைன் ஆட் ஆயிருக்கு. அந்த ஃபைலை போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைல் ஓப்பன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம அங்கே ஃபோர்த் லைனில் கமிட்டட் ஃப்ரம் டெவலப் பிரான்ச் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, கொடுத்து கமிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சேஞ்சஸ் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு என்னோட கமிட் என்னோட சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும், இப்போ நான் வந்து புஷ் பண்ணால் மட்டும் போதும், ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கேயே நான் வந்து கமிட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இங்கே எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு புஷ் மட்டும் பண்ணால் போதும். நான் கிட் புஷ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்தேன் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். என்னோட யூசர் நேம் கொடுக்குறேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா என்னோட மெயின் பிரான்ச்லேருந்து கிட்லேப் இருக்கிற மெயின் பிரான்ச்சுக்கு என்னோட ஃபைல் மூவ் ஆயிடுச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்னோட கிட்லேப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே புஷ் ஆயிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னோட கிட்லேப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஃபைல் ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனுப்பியிருந்த அந்த ஃபைல், நம்ம கமிட் பண்ணியிருந்த அந்த ஃபைல் வந்து கரெக்டாக புஷ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ரீசனுக்காக தான் கிட் மெர்ஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட் மெர்ஜை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு பிரான்ச்சில் பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் இன்னொரு பிரான்ச்சில் ஒன்றா சேர்க்கறதுக்கு பயன்படுற ஒரு கமாண்ட் தான் இந்த கிட் மெர்ஜ்.